வணக்கங்க. இன்னைக்கு சிக்கன் குழம்பு எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம். இது ரைஸ்க்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு பாத்திரம் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் சோம்பு, ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம், ரெண்டு பெரிய வெங்காயம் பொடியாக இருந்துட்டு இது போட்டு நல்லா வதக்கணும். ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு இதையும் நல்லா பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கணும். இப்போ இஞ்சி பூண்டு வதங்க வந்து ரெண்டு தக்காளியும் நல்லா பொடியாக வெட்டிட்டு சேர்த்துக்கோங்க. இதையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். இது ஒரு கால் மூடி தேங்காய், இது கூட கொஞ்சம் கொத்தமல்லி, இதை வந்து மிக்சியில் அரைச்சிக்கணும். ரெண்டு பச்சை மிளகாய் உடச்சிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இதுக்கு சிக்கன் சேர்த்துக்கலாம். கால் ஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி, சிக்கன் மசாலா 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க, 1/2 ஸ்பூன் தனியா பவுடர், இது வந்து கரம் மசாலா 1/2 ஸ்பூன், இது வந்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுங்க. தேவையான உப்பு, இப்போ இதுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு இது இப்படியே ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். அரைச்ச தேங்காய் ஊற்றலாம். மிக்சி கலவுனா தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். தேங்காய் ஊற்றிட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிச்சா போதும். அப்புறமா இறக்கிடணும். அதாங்க கொத்தமல்லி போட்டுட்டு இறக்கிட வேண்டியதுதான். இது வந்து சுட சுட ரைஸ்க்கு நல்லாயிருக்கும், சப்பாத்திக்கு நல்லாயிருக்கும், தோசைக்கு நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்துங்க.